இன்னைக்கு இட்லி வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி பண்ண போறேன். உங்க வீட்ல மிச்ச இட்லி இருந்தா 5 நிமிஷத்துல டக்குனு ரெடி பண்ணிடலாம். இந்த சுவையான இட்லி உப்புமா எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்தலாம். எண்ணெய் சூடானதும் அதுல கொஞ்சம் கடுகும் 1/2 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பும் ஆட் பண்றேன். இது கூட கொஞ்சம் கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல சிறிதா கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கலாம். வெங்காயம் நல்ல பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்க வேண்டாம், நல்லா வதங்கி சாஃப்ட் ஆனாலே போதும். சின்னதா கட் பண்ண ஒரு பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா உப்பு போட்டு வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்குற டைம்ல நம்ம மிக்சி ஜார்ல லைட்டா கொஞ்சம் தேங்காய் அரைச்சு எடுக்கலாம். ஒரு மிக்சி ஜார்ல 1/2 கப் துருவின தேங்காய், 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, கொஞ்சமா உப்பு போட்டு 1 செகண்ட் லைட்டா கொஞ்சம் அடிச்சுக்கோங்க. ரொம்ப அரைக்க வேண்டாம், உப்பு கொஞ்சமா போட்டா போதும். நம்ம ஏற்கனவே வெங்காயத்துல உப்பு போட்டிருக்கோம், இட்லியிலயும் கொஞ்சம் உப்பு இருக்கும். இப்ப வெங்காயம் வதங்கி நல்லா சாஃப்டா இருக்கு. இனி இதுல நம்ம அரைச்ச தேங்காய் சேர்த்து அந்த மிளகாய் பொடியோட பச்சை வாசனம் போற வரைக்கும் கொஞ்சம் நேரம் லைட்டா வதக்கலாம். இன்னைக்கு இட்லி உப்புமா பண்றதுக்கு 6 இட்லி எடுத்திருக்கேன். இந்த இட்லி இந்த மாதிரி உதிரி உதிரியா உரித்து வச்சுக்கோங்க. தேங்காய் கொஞ்ச நேரம் வதங்கி அந்த மிளகாய் பொடியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இனி இதுல நம்ம இட்லி சேர்த்து லோ ஃபிளேம்ல ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணா சுவையான இட்லி உப்புமா ரெடி ஆயிடும். இந்த மாதிரி சாஃப்டான இட்லி எப்படி செய்யறதுன்னு இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்க பாக்கலன்னா அதோட லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம அந்த வீடியோ போய் பாருங்க. சுவையான இட்லி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளா ஈஸியாவே பண்ணலாம். கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபி உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வேற நல்ல ரெசிபி நம்ம சேனல்ல ட்ரை பண்ணலாம்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நீங்க இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனும் பிரஸ் பண்ணா நான் புது வீடியோ போட்ட உடனே உங்க போனுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும்.